நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, ஹைகோர்ட் 1 லக் ஃபைன் போட்டதை எதிர்த்து தளபதி போட்ட மேல்முறையீட்டு கேஸை கோர்ட் ஏத்துக்குச்சு. இந்த நியூஸ் தான் இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் ஃபிளாஷாக போயிட்டு இருக்கு. அண்ட் லா சம்பந்தமா நிறைய டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணிருக்கிறதால எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்கன்றது புரியல. அதாவது நடிகர் விஜய் வழக்கு பட்டியலிட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளிநாட்டு சொகுசுக்காருக்கு நுழைவு வரி விதிக்க தடை கோரிய வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தனி நீதிபதி உத்தரவு நகல் இல்லாமல் வழக்கை எண்ணிட்டு விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லா படித்தவங்களுக்கு தான் நல்லா புரியும். நமக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, தளபதி வச்ச கோரிக்கையை கோர்ட் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான் புரியுது. ஸோ தளபதி அண்ட் தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான். அண்ட் டீட்டெயிலாக விசாரித்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க போல. நான் கூட இன்றைக்கி தான் தீர்ப்புன்னு நினச்சேன், பட் தளபதி போட்ட வழக்கையே இப்போ தான் ஏற்றுருக்காங்க. எனிவே அந்த ஜட்மெண்ட்டே 9 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தீர்ப்பு வர வருஷ கணக்கு ஆகுமான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா தளபதி வச்ச கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வழக்கை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவர் வச்ச கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதால தான் ஏற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இதில் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் வரும். தேங்க்யூ.